அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் நடத்திய இலவச ஆன்லைன் தேர்வு வினாத்தாளில் இருக்கக்கூடிய கணித வினாக்களுக்கான விடைகளை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ முதல் கேள்வி எயிட் எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் ஸ்கொயர் ஃபார்ட்டி எயிட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் ஃபோர் இதனுடைய எல்சிஎம் என்ன அதாவது மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இப்போ நம்பர்ஸுக்கு தனியாக எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அந்த அல்ஜிப்ராய்க்கு எக்ஸ்பிரஷன் இருக்குது இல்லையா அதுக்கு தனியாக எல்சியம் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த இடத்துல வந்து நம்பர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எயிட் இருக்குது ஃபார்ட்டி எயிட் இருக்குது எல்சியம்ன்றது எப்போவுமே வந்து பெரிய நம்பராக தான் இருக்கும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய நம்பராக இருக்கும் அல்லது அதனுடைய மடங்குகளாக இருக்கும் சரியா இப்போ எங்கள் பெரிய எண் வந்து நாற்பத்தெட்டு சரி எட்டனுடைய மடங்கு வந்து பார்த்தும்போது நாற்பத்தெட்டு வருது ஆறு எட்டு நாற்பத்தெட்டு அப்போ நாற்பத்தெட்டு எல்சியம் எடுத்துக்கலாம் நம்பர்ஸுக்கு அடுத்தது இந்த வேரியபிள் இருக்குது இல்லையா எக்ஸு இதில் அடுக்கு வந்து பெரியதாக எடுத்துக்கணும் சரியா இங்கே அடுக்கு வந்து நாலு இருக்குது இங்கே வந்து அடுக்கு வந்து ரெண்டு இருக்குது சார் அப்போ அடுக்கு பெரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸின் அடுக்கு நாலு அடுத்த வேரியபிள் வந்து ஒய் இதில் வந்து அடுக்கு வந்து பெருசு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு ஒய்யின் அடுக்கு நாலு ஸோ அப்போ எல்சியம் என்ன அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் பவர் ஃபோர் இதான் வந்து ஆன்சர் ரொம்ப சிம்பிள் சரியா அடுத்த கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஃபோர் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் சரி ஒரு அல்ஜிப்ரவில் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாப்பிக்லேருந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னா டிவிஷன் ஒரு எக்ஸ்ப்ரெஷனை இன்னொரு எக்ஸ்ப்ரெஷனால் டிவைட் பண்ணுறது சரியா இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் இந்த இடத்துல வந்து ஹைடாகிருக்கு இப்போ இந்த எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீனை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர்னு எழுதலாம் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டிவைட் பண்ணும் பொழுது என்ன செய்வோம் இப்போ நம்ம ஃப்ராக்ஷனில் டிவிஷன் பண்ணும்போது என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படியே வச்சுக்கிட்டு அதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றி செகண்ட் ஃப்ராக்ஷனுடைய ரெசிப்ரோக்கள் எழுதுவோம் அதே போல் தான் இங்கேயும் இதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றி இதனுடைய ரெசிப்ரோக்கள் மேலே இருக்கிற கீழையும் கீழே இருக்கிறது மேலேயும் வந்து எழுதிக்கிறோம் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் மேலே வந்துடும் எக்ஸ் மைனஸ் ஃபோர் வந்து கீழே வந்துடும் சரி இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் இருக்குல்ல இது வந்து எந்த மெத்தடில் இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற மெத்தடில் இருக்குது இதை நாம் எப்படி எழுதலாம் இந்த ஐடென்டிட்டிஸ் வந்து எப்படி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதலாம் அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஸ்கொயரை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு இதெல்லாம் எதுவும் நான் சேஞ்சஸ் பண்ணல அப்படியே தான் எழுதுகிறேன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் இப்போ அந்த எக்ஸ் ப்ளஸ் ஃபோருக்கும் ஒரு எக்ஸ் ப்ளஸ் cancel கேன்சல் பண்ணிடலாம் எக்ஸ் மைனஸ் ஃபோரையும் எக்ஸ் மைனஸ் ஃபோரையும் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ அப்போ மீதி இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் சரியா அடுத்தது நீளம் 3 மீட்டர் ஆறம் ரெண்டு புள்ளி எட்டு மீட்டர் உடைய ஒரு சமப்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமப்படுத்தப்படுகிறது எட்டு சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை வந்து சமன் செய்யும் சரி இப்போ உருளையினுடைய புறப்பரப்பு உருளையை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் ஸோ ரொட்டேட் பண்ணுறதுனால புறப்பரப்பு சரியா ஸோ புறப்பரப்புக்கு ஃபார்முலா வந்து டூ பை ஆர்ஹெச் இதான் வந்து ஃபார்முலா சரியா இங்கே வந்து இது வந்து ஒரு சுற்றுக்கு மொத்தம் எத்தனை சுற்று கொடுத்துருக்காங்கன்னா எட்டு சுற்றுகள் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ எட்டு இன்ட்டு டூ பை ஆர்ஹெச் அவ்வளோதான் இந்த ஃபார்முலாவை போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ எட்டு ரெண்டு பையோட வேல்யூ வந்து இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் வந்து டூ பாயிண்ட் எயிட்டு ஹெச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ அவ்வளோதான் இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் ஓர் ஏழு ஏழு நாலு ஏழு இருபத்தி எட்டு இல்லையா ஸோ பாயிண்ட் இருக்கிறதுனால பாயிண்ட் ஃபோர்னு வந்துடும் அவ்வளோதான் இப்போ இந்த எங்கள் எட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு பாயிண்ட் ஃபோர் த்ரீ ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு அப்படின்னு வரும் இதான் வந்து ஆன்சர் அடுத்தது பதினாறு சென்டிமீட்டர் உள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு இரண்டு சென்டிமீட்டர் ஆரமுடைய சிறு பந்துகளாக மாற்றப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து வால்யூம் வந்து மாறாது இங்கே வந்து பெரிய உலோக பந்தை சிறிய உலோக பந்தாக மாற்றுறாங்க சரி இப்போ பந்து வந்து பார்த்திங்கன்னா கோல வடிவத்தில் இருக்கும் ஸ்பியர் அப்போ வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் இதான் வந்து ஃபார்முலா இப்போ இது வந்து இந்த பதினாறு சென்டிமீட்டர் உள்ள ஒரு உலோக பந்து அடுத்து என்ன மாற்றுறாங்க அப்படின்னா ரெண்டு சென்டிமீட்டர் உள்ள ஒரு பந்தாக மாற்றுறாங்க ஸோ அப்போ அதனுடைய வால்யூமை அந்த ரெண்டு சென்டிமீட்டர் ஆரமுடைய பந்தினுடைய வால்யூம் இருக்குதுல்ல அதனால் டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை நமக்கு கிடச்சிரும் ஸோ அதுவும் வந்து அதே ஃபார்முலா தான் ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் இந்த ஃபோர் பை த்ரீன்றது கான்ஸ்டன்ட்டு பைன்றது கான்ஸ்டன்ட்டு நம்ம கேன்சல் பண்ணிடலாம் மேலே இருக்கிறதுக்கு ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா சிக்ஸ்டீன் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு சரியா ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா எட்டு ரெண்டு பதினாறு ஸோ மறுபடியும் வந்து ரெண்டால் அடித்தா நாலு ரெண்டு எட்டு மறுபடியும் ரெண்டால் அடித்தோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாலு ஸோ பதினாறு பதினாறு இரநூத்தம்பத்தாறு ஸோ இரநூத்தம்பத்தாறை ரெண்டால் பிரிக்கணும் அப்படின்னா ஐநூற்றி பன்னெண்டு ஸோ அப்போ ஐநூற்றி பன்னெண்டு பந்துகள் வந்து நாம் உருவாக்க முடியும் சரியா அடுத்தது இருபத்தஞ்சி அறுபத்தி ஏழு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி மூணு பதினெட்டு முப்பத்தொம்போது நாற்பத்தொம்போது இதனுடைய வீச்சு காண்க ஸோ ரேஞ்சு கேட்டிருக்குறாங்க ரேஞ்சுக்கு ஃபார்முலா வந்து எல் மைனஸ் எஸ் ஸோ எல்ன்றது பெரிய மதிப்பு லார்ஜஸ்ட் வேல்யூ இங்கே பெரிய மதிப்பு என்ன அப்படின்னா அறுபத்தி ஏழு கொடுத்துருக்கிறதுல மைனஸ் எஸ்ஸு எஸ்ன்றது ஸ்மாலஸ்ட் வேல்யூ சிறிய மதிப்பு சிறிய மதிப்பு வந்து பதினெட்டு ஸோ அப்போ அறுபத்தி ஏழில் பதினெட்டை கழிக்கிறோம் ஸோ கழித்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒம்பது ஸோ அப்போ ரேஞ்சு வந்து நாற்பத்தொம்போது அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷனில் வந்து கேட்டிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இதை வந்து அடுக்கு வந்து மூணு கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து அடுக்கு வந்து நாலு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை ஆக்சுவலாக ஆப்ஷனில் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி விடை வந்து நம்ம சொல்லணும் சரியா சரி இப்போ இந்த ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு சைபர் இருக்கு இல்லையா அதனால் மூணு பெருக்கல் பத்தினடுக்கு அஞ்சு பவர் த்ரீ அப்படின்னு எழுதிக்கலாம் அடுத்தது பெருக்கல் இதை வந்து எப்படி எழுதலாம்னா ரெண்டு பெருக்கல் பத்தின் அடுக்கு மூணு பவர் ஃபோர்னு எழுதலாம் இப்போ மூணு நடுக்கு மூணு அப்படின்னா மூணு மூணு முறை பெருக்கணும் ஸோ மூணு ஒம்போது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு பெருக்கல் பத்தின் அடுக்கு எவ்வளோ அப்படின்னா பதினஞ்சு அஞ்சையும் மூணையும் பெருக்கனா பதினஞ்சு பெருக்கல் ரெண்டின் அடுக்கு நாலு ஸோ ரெண்டின் அடுக்கு நாலுனால் ரெண்டு நாலு முறை பெருக்கணும் ஸோ ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பெருக்கல் பத்தின அடுக்கு முன்னாங்க எவ்வளோ பன்னெண்டு ஓகேவா சரி இப்போ அந்த பத்தினடுக்கு பதினஞ்சையும் பத்தின அடுக்கு பன்னெண்டையும் பெருக்கும் போது அடுக்கை வந்து கூட்டிக்கணும் ஸோ அப்போ பத்தினடுக்கு இருபத்தி ஏழு அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அடுத்தது இந்த இருபத்தி ஏழையும் பதினாறையும் பெருக்கணும் சரியா இருபத்தி ஏழையும் பதினாறையும் பெருக்கிறோம் ஸோ ஆறு நாற்பத்தி ரெண்டு மீதி நாலு ஆறு ரெண்டு பதினெட்டு நாலு இருபத்தி ரெண்டு அடுத்தது இருபத்தி ஏழு ஸோ ரெண்டு ஒம்பது நாலு ஆறு நாற்பத்தி ரெண்டு மீதி நாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு நாளும் பதினாறு ஸோ இந்த இடத்துல வந்து தப்பாக சொல்லியிருக்கிறேன் ஸோ ஆறு நாற்பத்தி ரெண்டு மீதி நாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலும் பதினாறு ஸோ ஆறு ஆறு ஏழும் பதிமூணு நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு வருது ஸோ நானூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கல் பத்தினடுக்கு இருபத்தி ஏழு ஆனால் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த நானூற்றி முப்பத்தி ரெண்டை வந்து நாலு புள்ளி மூணு ரெண்டுன்னு எழுதலாம் இன்ட்டு பெருக்கல் நூறுன்னு எழுதலாம் நூறுனா பத்து ஸ்கொயரு அதனால் அந்த பத்து ஸ்கொயரை வந்து இங்கே கொண்டு போய் பத்து நடுக்கு இருபத்தி ஒம்போது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இதான் வந்து ஆப்ஷனில் இருக்குது ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ இன்ட்டு டென் டு தி பவர் டொண்ட்டி நைன் அடுத்தது ரூட் ஆஃப் நைன் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு ரூட் ஆஃப் நைன் ஸ்கொயர் இதில் எக்ஸினுடைய மதிப்பு வந்து கேட்டிருக்குறாங்க ஸோ ரொம்ப சிம்பிள் இந்த த்ரீயை வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா நைன் வரும் ஸோ ஏற்கனவே நைன் ஸ்கொயர் இருக்கு இல்லையா ஸோ அப்போ நைன் இன்ட்டு நைன் நைன் ஸ்கொயர் இன்ட்டு நைன் வந்து நைன் பவர் த்ரீனு ஆகிடும் சரியா ஸோ ரூட் ஆஃப் நைன் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் நைன் பவர் த்ரீ ஸோ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணால் நைன் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு நைன் பவர் த்ரீனு வரும் ஸோ பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது ஸோ அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு த்ரீ அவ்வளோதான் வந்து ஆன்சர் அடுத்தது கலா மற்றும் ராணி இருவரும் நண்பர்கள் இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினாள் வாணியிடம் உனது பிறந்த நாளை எப்போது கொண்டாடினாய் என கேட்டாள் அதற்கு வாணி இன்று திங்கட்கிழமை எழுபத்தைந்து நாட்களுக்கு முன் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினேன் என்றாள் எனில் என்ன கிழமையில் வாணியினுடைய பிறந்த நாள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ எழுபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி இல்லையா ஸோ அப்போ அந்த எழுபத்தஞ்சு ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் இல்லையா ஸோ அதனால் ஏழாவளை டிவைட் பண்ணுறோம் ஸோ ஏழாவில் டிவைட் பண்ணிங்கன்னா பைத்தேழு எழுபது ஸோ மீதி வந்து அஞ்சு அப்படின்னு நமக்கு கிடைக்குது ஸோ ரிமைண்டரு இப்போ வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க திங்கட்கிழமையிலேருந்து முன்னாடி வந்து நம்ம பார்க்கணும் ஸோ திங்கட்கிழமைக்கு முன்னாடி வந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அடுத்தது வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை புதன்கிழமை நம்ம அஞ்சாவது நாள் சொல்லியா இன்னிலேருந்து இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை அதிலருந்து அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஸோ அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ அப்போ புதன்கிழமை ஸோ அப்போ புதன்கிழமை வந்து அவளுடைய பர்த்டே அவ்வளோதான் சரியா இப்போ இந்த வீடியோவில் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் நடத்திய இலவச தேர்வு வினாத்தாளில் இருக்கக்கூடிய கணித வினாக்களுக்கான விடைகளை வந்து நாம் பார்த்துருக்குறோம் இதில் ஒரு ரெண்டு கேள்வி வந்து நான் வந்து விடை வந்து கொடுக்கல அது வந்து கொஷின்ஸ் வந்து அதை டைப் பண்ணும் பொழுது டிடிபி மேத்தமெட்டிக்ஸ் சிம்பிள் பிரகாரம் டைப் பண்ணலை அதனால் கொஞ்சம் கொஸ்டின்ஸில் வந்து கிளாரிஃபிகேஷன் இல்லாததுனால நான் அந்த வினாக்களை வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணலை சரியா மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து நம்ம ஆன்சர் கொடுத்துருக்குறோம் நம்முடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி தேர்விற்கு தேவையான கணித வீடியோக்கள் அனைத்தும் தலைப்பின் கீழ் உள்ளன ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பாருங்கள் தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அதே போல் உங்களுக்கு ஏதேனும் வந்து கணித வினாக்களில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் ஒன் எயிட் ஜீரோ நைன் ஃபோர் அதுக்கு அந்த வினாவை வந்து அனுப்பி வைங்க அதற்குரிய விடையை வந்து நீங்கள் வீடியோடில் பெற முடியும் அதே போல் திருவண்ணாமலையில் கணித வகுப்பு மட்டும் உங்களுக்கு வேண்டும் கட்டண வகுப்பு வேண்டும் எனில் இந்த எண்ணெய் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் வகுப்புகள் வந்து மாலை நேரங்கள்லேயும் அதே போல் சனி ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்கள்லேயும் உங்களுடைய நேரத்திற்கு தகுந்தாற் போல நடைபெறும் அதை வந்து வாய்ப்புள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்